So good evening. Today we want to take part 128 under simple compound complex. We see the second type using in spite of, but and though or although. You see the first one. He escaped several times, but he was caught. Nare times vandu escape aita, but kadaisiya vandu avana pidichitaanga appdin artham. Adha using simple, that means in spite of we are writing. In spite of, here you write in spite of, he enna maniram his, in spite of his, the escape thing is the main verb. Main verb kuda nam ing seidrom. So escaping, in spite of his escaping. Appra meedhi ella as usual several times indha but enna pannanum eduthanum. இது ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ரைட்டிங் பட் எடுத்து இந்த ஃபுல் சென்டென்ஸ் நீங்க எழுதணும். ஹி வாஸ் காட் அண்ட் சீ த நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் ரைட்டிங் யூசிங் தோ இங்கே காம்ப்ளெக்ஸ்ங்கிறப்ப தோ அதாவது இன்ஸ்பைட் ஆஃப் பட் அண்ட் டிஹெச்ஓயூஜிஹெச் தோ இந்த மூணுமே வந்து அந்த டேப்லெட் காலம் படி நம்ம எழுதணும் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தோ ஹி எஸ்கேப் இதெல்லாம் அப்படியே செவரல் டைம்ஸ் பட் விட்டுணும். தென் ஹி வாஸ் காட் ஹி வாஸ் காட் ஸோ தோ ஹி எஸ்கேப்ட் செவரல் டைம்ஸ் பட் விட்டுட்டு ஹி வாஸ் காட் சி த நெக்ஸ்ட் ஒன் ஹி ட்ரைட் அகெயின் அண்ட் அகெயின் இந்த அகெயின் அண்ட் அகெயின் அப்படிங்கிறது ரிப்பீட்டட்லின்னு எழுதலாம் ஆர் ரிப்பீட்டட் So using simple you are writing in spite of the T and O money there is in spite of is repeated in spite of is repeated attempt ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் புவர்னா பாவர்டி பாவர்டினா புவர் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும் ஸோ இன் திஸ் வே இந்த ட்ரைட் அப்படிங்கறது அப்படியே அட்டெம்ப்ட்னு மாத்திட்டோம் ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட்ஸ் இந்த மட்டும் என்ன பண்ணிடணும் எடுத்துடணும் ஹி டிட் நாட் சக்சீட் அது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிடணும் ஆர் யூ கேன் ரைட் இன் அனதர் வே ஆல்சோ இன் ஸ்பைட் ஆஃப் இந்த ட்ரைட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப் மெயின் வேர்ப் ஹேவிங் tried அப்படின்னு மாத்திக்காக யூ ஆர் ரைட்டிங் எஸ் ஹேவிங் ட்ரைட் ஏன்னா இந்த ஒர்க் வந்து ஏற்கனவே நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டான் அதுக்கப்புறமும் அவனுக்கு சக்சஸ் கிடைக்கல ஸோ இது ஏற்கனவே ஒரு நடந்து முடிந்த செயல் மாதிரி ஃபார்தர் யூ ஆர் யூசிங் ஹேவிங் ட்ரைட் இன் ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ட்ரைட் ஹீ டிட் நாட் சக்சீட் திஸ் யூ ஆர் ரைட்டிங் ஆஸ் யூஸ்வல் காம்ப்ளெக்ஸ் வந்து தோ வித் அப்படி தோ ஹி ட்ரைட் அகேன் அண்ட் அகேன் ஹி டிட் நாட் சக்சீட் கம் டு த நெக்ஸ்ட் ஒன் த ஸ்டீமர் வெண்ட் டவுன் பட் த க்ரூ வேர் சேவ்ட் ஸ்டீமர் அப்படிங்கிறது ஒரு பாய்மர கப்பல் மாதிரி அதில் நல்லா அந்த ஒயரமாக அந்த ஒரு ஃபிளாக் இருக்கும் அது அப்படியே சாகுது சாய்ஸா என்ன இது த க்ரூ வெண்ட் டவுன் கீழே போயிடுது பட் க்ரூ க்ரூ மீன்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஸ்டீமர் அதில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்க சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் சிம்பிள் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த இடத்துல நவுன் வந்து ஸ்டீமர் அது வந்து ஹிஸ் அப்படிங்கிறத நம்ம மாற்ற வேண்டியதில்லை மாற்ற முடியாது ஸோ யூ ஆர் ரைட்டிங் இன்ஸ்பைட் ஆஃப் த ஸ்டீமர் இந்த மெயின் வெப் என்ன வெண்ட் வெண்ட பிரசண்டா மாத்தி ஐஎன்ஜி போடணும் So, Gomathi, you are writing ing. So, in spite of the steamer going down, the butter is going to be done. The crew were saved. So, as usual, we are writing the crew were saved. For complex, just you are writing though. Yeah. Though, in spite of, here you are using though. So, though the steamer தென் ஆஸ் யூஷுவல் அப்படியே கண்டினியூஸ் தான் இந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும் பட் பட் வந்து நம்ம எழுதணும் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் எ குட் ஸ்டடி ஒர்க்கர் எட் ஹீ இஸ் ராதர் ஸ்லோ அவன் நல்ல ஒரு ஸ்டடி ஒர்க் நல்ல
வர்க் பண்ணுவான், ஆனா ரொம்ப ஸ்லோ, வர்க்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங், அந்த எட்டுங்கிறது என்ன பண்ணணும், எடுத்துடணும், காம்பவுண்ட்ல வர எட்டு எடுத்துடணும். சோ ரைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த கீ என்னவா மாறிடும், ஹீஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஹீஸ் இங்க வந்து வீவப் வருது, ஹீஸ் வாஸ் ஆர் வேர் ஆம், இதெல்லாம் வந்து நம்ம என்ன எழுதணும், பீயிங். யூ ஆர் ரைட்டிங் பீயிங் ஆர் குட் ஸ்டெடி ஒர்க்கர். This you write as usual. எட்டு எடுத்துட்டு மீதி இருக்கிறதுனா அப்படியே எழுதணும். ஹீ இஸ் ஏ ஹீ இஸ் ராதர் ஸ்லோ. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹீ கிஸ்ஸா மாறிச்சு ஈஸ் வரதுனால யூ ஆர் ரைட்டிங் பீயிங் தென் ரிமைனிங் யூ ரைட் ஆஸ் யூஷுவல். இதுவே காம்ப்ளெக்ஸா வந்துன்னா ஜஸ்ட் ரைட் தோ தோ ஹீ இஸ் ஏ குட் ஸ்டடி ஒர்க்கர். எட்டு எடுத்துட்டு யூ ரைட் த ரிமைனிங் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் we take time 3. Thank you.